ஹாய் ஹலோ வணக்கம். கான்ட்ரிவர்ஷல் நான் தான் பாலா. டே ஃபைவ் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சு? பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், என் பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஓவர் ஆக்டிங் சனம் செட்டியை ப்ரோமோவில் போட்டதுக்கு. அதுக்கு இந்த அம்மா பண்ணுற ஓவர் ஆக்டிங்லாம் டெய்லி பார்க்க முடியாது. அது ரொம்ப மெச்சூராக பேசுகிற பேரில் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, அது நமக்கு எடுப்பாகுது. ஸோ என் பேச்சை மதித்து எப்படி ப்ரோமோவில் போட்டிங்களோ அதே மாதிரி சீக்கிரம் வெளில அமைச்சிருங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, இது பிக் பாஸ் தானா இல்லை? இதை பார்க்குறப்ப குக் வித் கோமாளி செகண்ட் சீசன் மாதிரி இருக்குது. ஃபுல் எபிசோட் கிச்சன்லேயே ஓட்டுறீங்களே, அதெல்லாம் விட ஃப்ரேம் செட் பண்ணி ஆக்சன் சொன்ன மாதிரி அதே ஃப்ரேம்குள்ளே எல்லாம் நடிக்கிறாங்க, அது எப்படி? இப்போ இருக்கிற குக்கிங் டீம் எப்படி நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் அடிச்சுக்கினீங்களோ அதே மாதிரி கக்கூஸ் கிளீனிங் போனதும் இதே மாதிரி போட்டி போட்டு சண்டை போட்டு கக்கூஸ் கிளீன் பண்ணும் அன்னைக்கு இருக்கு கச்சேரி. போன பிக் பாஸில் எப்போவாவது யாருக்காவது குருப்படம் தேவைப்படும், ஆனால் இவங்க போகிற போக்க பார்த்தா இந்த பிக் பாஸில் எப்பவும் எல்லாருக்கும் குருப்படம் தேவைப்படும் போலயே. நான் தான் வெளில உட்காந்து கமெண்ட்ரி பண்ணுறேன்னு பார்த்தா சுரேஷ் உள்ளே உட்காந்து வேற லெவல் பண்ணுறாரு. சுரேஷ் எங்களுக்கு கூட கமெண்ட்ரி பண்ணு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி பாருங்கள். ஷனம் ஷெட்டி டான்ஸை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா 10 மைக்கேல் ஜாக்சன், 20 பிரபுதேவான்னு பல பேர் ஸ்டைலை வெளிப்படுத்துவாங்க. மஞ்ச புகிச்சனி டாட் சோம்ஸ் பார்க்க அமுல் பேபி மாதிரி பேச வச்சுட்டு வேற லெவல் டேலண்ட் இறக்கி விடுறாரு. சோம்ஸ் பண்ண ரேப் பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன். லாஸ்ட்டாக சோம்ஸ் பார்த்தது நெய் விளம்பரத்தில், ஆனால் இப்போ சொல்கிறேன், சோம்ஸ் நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ரம்யா பாண்டியன்ட்ட ஒன்று கற்றுக்கணும், எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஸ்மைலிங் ஃபேஸில் எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு. அடி ஓலி ஃபுட் வேஸ்ட்டை பற்றி ஆறி பேசின அந்த தருணம் பாராட்டக்கூடிய ஒன்று. எகனைஸே வேறு லெவல் சார், நீங்கள் வேறு லெவல். ஃபைனலி அனிதா பண்ண பர்ஃபாமன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு, பட் எல்லோரும் ஜூலி கூட கம்பேர் பண்ணுறாங்க, அது ஏன்னா தெரியல. நான் கண் கலங்கின அந்த மூமெண்ட் நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கண் கலங்கியிருப்போம். பாலாஜியோட ரியல் லைஃப் ஸ்டோரி ஹேட்ஸ் ஆஃப் பாலாஜி. இதே மாதிரி கண்டிப்பாக எவ்வளோ பேர் சர்வே பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பண்ணுற அப்யூஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குது? பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படி அப்யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வெளில கொண்டு வாங்க, லீகலான பனிஷ்மெண்ட் கொடுங்க. பாலாஜி சொன்னது தான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க வைக்கலன்னா ஏன் பெற்றுக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கினிமாஸ் 360. அப்படியே பெல் பட்டன் ஐத்திருங்க.